ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக ஃப்ரிட்ஜும் இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீசர் பாக்ஸில் ஐஸ் கட்டி நல்லா மலமலையாக பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். அப்படியே பட்டை பட்டை ஐஸ் பிடிச்சிருக்குது. ஒரு சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஐஸ் கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஒரு இன்ச் 1.5 இன்ச் அளவுக்கு கூட எக்ஸ்ட்ரா நல்லா ஃபுல்லாக பிடிச்சிருக்கு அந்த பாக்ஸ் ஃபுல்லாக. கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே ஃப்ரிட்ஜை வந்து ஒரு நாளைக்கு 4-5 தடவை கூட ஓப்பன் பண்ணுவோம். ஆனால் ஃப்ரீசர் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக ஓப்பன் பண்ண மாட்டேன். ஒரு நாளைக்கு 1 தடவை 2 தடவை இந்த மாதிரி ஃப்ரீசர் பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா தயிர் ஆடை வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்காக ஓப்பன் பண்ணி உள்ளே வைக்கிறதோ, இல்லை சம்மர் டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஐஸ் கட்டியில் உள்ளே போட்டு வச்சுருப்போம், அதை எடுக்கிறதுக்காக மட்டும்தான் ஃப்ரீசர் பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃப்ரீசர் பாக்ஸில் அப்படியே ஐஸ் கட்டி மலை மாதிரி பிடிச்சிருக்கிறத எந்த மாதிரி சீக்கிரம் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரீசரில் இந்த மாதிரி அப்படியே மழை போல் ஐஸ் கட்டி பிடிக்கவே பிடிக்காது. ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும்னா அந்த கூலிங் பாயிண்ட்ஸு, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 5, 6, 7 சொல்லி அந்தந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி, வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்போம். குழந்தைங்க வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா டக்குன்னு இதில் ஏதோ ஒரு பாயிண்டில் ஹையில் வச்சுட்டு போயிடுவாங்க. ஒன்று ஹையில் வச்சுட்டு போயிடுவாங்க அந்த லாஸ்ட்டில், இல்லை அப்படின்னா கொஞ்சம் லோவில் பண்ணி 1-2 அந்த மாதிரி இதில் வச்சுட்டு போயிடுவாங்க. வெதர் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய இந்த கூலிங் பாயிண்ட்டை கரெக்டான லெவலில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய ஐஸ் கட்டியெல்லாம் மெல்ட் ஆகி வெளியே வரதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சென்டரில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி பாயிண்ட் இருக்கும், ஒரு சில ஃப்ரிட்ஜில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் பெருசாக பட்டன் டைப்லேயே இருக்கும். ஃப்ரீசர் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டியெல்லாம் மெல்ட் ஆகி வரதுக்காக அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாக் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரீசர் பாக்ஸில் உள்ளே இருக்கக்கூடிய நம்ம எதாவது தயிராட வச்சுருப்போம், இல்லை உள்ளே ஏதாவது சாக்லேட்ஸ் வச்சுருக்கலாம், வேறு ஏதாவது நீங்கள் தயிர் பாக்கெட், பால் பாக்கெட் எதை நீங்கள் வச்சுருந்தாலும் அதிலிருந்து எல்லாத்தையும் அதை வெளியே எடுத்துருங்க. இந்த திங்ஸ் எல்லாம் உள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா ஐஸ் கட்டி உருக உருக அதில் உருகக்கூடிய தண்ணி எல்லாமே அந்த திங்ஸில் இறங்கிடும். இப்போ தயிராடையெல்லாம் வச்சுருந்தோம், ஒரு பால் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ராப் எல்லாம் அதுக்குள்ளே விழுந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி திங்ஸ்லாம் உள்ளே எடுத்து வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜை வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ஒயரை வந்து நீங்கள் அன்பிளக் பண்ணி வச்சுருங்க. ஸ்விட்சை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வந்து டாட்டா சால்ட்டை தூள் இப்போ எடுத்துக்கிறேன். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மலமலையாக பிடிச்சிருக்கு பார்த்திங்களா ஐஸ் கட்டி, அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அப்படியே அந்த கட்டிகள் மேலே லைட்டாக இந்த மாதிரி தூவி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேல் பக்கம் பிடிச்சிருக்க நல்லா பட்டையாக பாருங்கள், மேலே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இன்ச் வரைக்கும் நல்லா பட்டையாக அந்த கார்னரில் பிடிச்சிருக்கு. அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அப்படியே அது மேலே லைட்டாக அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா பட்டையை பிடிச்சிருக்கக்கூடிய ஐஸ் கட்டி மேலே நம்ம கொஞ்சமாக தூளுப்பு தூவி விடனால என்னாகும்னா ஐஸ் கட்டிலாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக உருகி வந்துடும். நீங்கள் நார்மலாக அந்த மாதிரி அந்த ஐஸ் கட்டி உருகி வரதுக்கு அந்த பாயிண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டு ஸ்விட்சை மட்டும் ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பல மணி நேரம் ஆகும். இதெல்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகி வர்றதுக்கு டைம் ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ளே இந்த மாதிரி உப்பு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் அடியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த பால் பாக்கெட், தயிர் பாக்கெட் வைப்போம்ல அந்த மாதிரி இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா பட்டை பட்டையை ஐஸ் கட்டி பிடிச்சிருக்குது. எந்த அளவுக்கு ஐஸ் நல்லா பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே நல்லா அதிகமாக பிடிச்சிருக்குது. இதெல்லாம் எடுக்கவே முடியாது, ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ளே இருக்கிறத கூட மெல்ட் ஆகி வந்தால் கூட இதெல்லாம் மெல்ட் ஆகி வரவே வராது. உப்பு தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள் எந்தளவு ஃபாஸ்ட்டாக தண்ணி மெல்ட் ஆகி வருதுன்னு, அப்படியே சொட்டு வந்து அதிகமாக கடகடன் விழுக ஆரம்பிக்குது. உப்பு தூவி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சிருக்கக்கூடிய ஐஸ் கட்டி எல்லாமே நீங்கள் கை வச்சு அப்படி லைட்டாக எடுக்கும் போதே அழகாக கலக்குன்னு வெளியே வந்துடும். எவ்வளோ ஈஸியாக வெளியே வருதுன்னு பாருங்கள். எடுத்த ஐஸ் கட்டி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்குங்க. இல்லைன்னா இந்த ஐஸ் கட்டி எல்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகி ஃப்ரிட்ஜு பின்னாடி அந்த தண்ணி வந்து நிற்கும் பார்த்திங்களா, வேஸ்ட் தண்ணி அந்த இது பாக்ஸுக்குள்ளே தான் ஃபுல்லாக போய் நிற்கிற மாதிரி இருக்கும். உப்பு தூவி விட்ட கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் கட்டி எல்லாம் கிடச்சிருச்சு. இன்னும் அந்த பெரிய ஐஸ் கட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த பெரிய ஐஸ் கட்டி எல்லாமே அதிகமாக கடகடன் ஃபாஸ்ட்டாக மெல்ட் ஆகிருச்சு. அந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொட்டு விழுந்துட்டுருக்குன்னு. ஃப்ரீசர் பாக்ஸில் பிடிச்சிருக்கக்கூடிய அந்த பெரிய ஐஸ் கட்டியெல்லாம் கைகளால் உங்களால் ஈஸியாக எடுக்க முடியல அப்படிங்கிறக்காக ஸ்பூனோ கத்தியோ இல்லை கரண்டியோட பேக் சைட்லேயே வச்சு லைட்டாக குத்தி விட்டுறாதீங்க. ஏன்னா அந்தந்த ஒவ்வொரு லைன்ஸ் போகுது பார்த்திங்கன்னா அதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்ப்ரெசர் போகும். ஏன்னா நம்ம அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஃபுல்லாக எல்லாம் கேஸ் தான் லீக் ஆகும். அந்த மாதிரி கேஸ்லாம் லீக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆயிரும். பல வருஷத்துக்கு உழைக்க வேண்டிய ஃப்ரிட்ஜை நம்ம ஒரு சின்ன டைமிங்கை நம்ம கொடுக்காமல் இந்த மாதிரி நம்ம கையில் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குங்கிறக்கோசம் நம்ம ஸ்பூனோ கத்தியோ வச்சுல குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜே வேஸ்ட்டாக போயிடும்.
இந்த மாதிரி தூள் உப்பு தூவி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மெல்ட் ஆகி வந்துடும். சின்ன சின்ன கட்டிகளாம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா உப்பு தூவி விட்டு கொஞ்சம் நேரத்தில் ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் மெல்ட் ஆகிடும். பெரிய கட்டிகள் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். உப்பு தூவி விடாமல் அப்படியே நம்ம விட்டுருந்தோம் மெல்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ காலையில் ஒரு 9-10 மணிக்கு நம்ம அதை வந்து ஐஸ் கட்டியில் உருகிறதுக்கு அந்த பாயிண்ட்டு ஆன் பண்ணி விட்டுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங் கூட ஆகும். ஃப்ரீசர் ஃபுல்லாக எல்லாம் மெல்ட் ஆகி வந்து உள்ளே இருக்கக்கூட ஐஸ் கட்டி எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் கூட ஆகும். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக எடுக்கக்கூடிய ஐஸ் கட்டி எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் கட்டி எல்லாமே ஃபுல்லாக மெல்ட் ஆகி ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் போய் நின்றுச்சு அப்படின்னா ஒவ்வொரு டைமும் அந்த பாக்ஸ் எடுத்து நீங்கள் 2-3 டைம் எடுத்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஐஸ் கட்டி இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மெல்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு 2-3 பாக்ஸ் கூட தண்ணி அதில் ஃபில் ஆகிரும். அதனால் ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கைகளே எவ்வளோ ஐஸ் கட்டி நம்மளால் எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். ஃப்ரீசர் பாக்ஸில் எனக்கு ஐஸ் கட்டி பிடிச்சிருந்ததை விட அடியில் பிடிச்சிருந்த ஐஸ் கட்டி பாருங்கள் எவ்வளோ நல்லா கெட்டியாக இருக்குன்னு. மேலே உள்ள ஃப்ரீசர் பாக்ஸில் பிடிச்சிருந்தது கூட எனக்கு ஃபாஸ்ட்டாக மெல்ட் ஆகி வந்துருச்சு. கீழே இருக்கக்கூடிய இந்த ஐஸ் கட்டி பாருங்கள் அடியில் எனக்கு மெல்ட் ஆகி அந்த பாக்ஸ் கடையிலேருந்து லைட்டாக வந்திருக்கு. ஆனால் சைடில் இருக்கிறதால எதுவுமே எனக்கு வரல. இந்த மாதிரி அடியில் பிடிச்சிருக்கக்கூடிய ஐஸ் கட்டி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி இழுக்கக்கூடாது. ஃப்ரீசர் பாக்ஸுக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த ஐஸ் கட்டி ரொம்ப ப்ரெஸ் பண்ணி இழுக்கக்கூடாது. ஏன்னா ஃப்ரீசர் பாக்ஸுக்கு அடியில் அந்த கார்னரில் லைட்டாக ஒரு லைன் போகும். அந்த லைனோட தான் இந்த ஐஸ் கட்டி பார்த்திங்க அப்படின்னா நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஐஸ் கட்டி நல்லா கெட்டியாக இருக்குது அப்படின்னா அந்த ஒயரோட நல்ல டைம் எடுத்துக்கும் மெல்ட் ஆகி வரதுக்கு. ஏன்னா நல்லா கெட்டியாக பிடிச்சிருக்குது. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் சர்வீஸ் பண்ண வராங்க இல்லை நம்ம ஃப்ரிட்ஜு கடையில் வாங்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லுவாங்க. அடியில் ஐஸ் கட்டி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் ஓரளவுக்கு மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமேலே நீங்கள் இல்லைங்க. ரொம்பவே என்னால் கெட்டியான ஐஸ் இருக்கும்போது அதிகமாக ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இழுக்காதீங்க அப்படிம்பாங்க. ஃப்ரீசர் பாக்ஸில் உள்ளே இருக்கக்கூடிய ஐஸ் கட்டி எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி வந்துருச்சு. இந்த அடியில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் இருக்க கட்டி இப்போ தான் லைட்டாக கீழே விழுகுது. அந்த சைடில் அந்த கார்னரில் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டியெல்லாம் இப்போ தான் கீழே உடஞ்சி விழுந்துருக்குது. இதுவும் பாருங்கள் இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அடியில் பாருங்கள் இப்போ ஒரு லைன் தெரியும், அந்த லைன் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐஸ் கட்டியோடு ஜாயிண்ட் ஆகியிருந்திருக்கும். இந்த மாதிரி ஐஸ் கட்டி நம்ம அதிகமாக அந்த லைனில் ஒட்டியிருக்கும் போது பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அந்த லைன் அப்படியே கட் ஆகிரும். 20-30 வருஷம் ஆனால் கூட பார்த்தீங்க அப்படின்னா சில ஃப்ரிட்ஜெலாம் நல்லா ஓடிட்டுருக்கும். அந்த மாதிரி நல்லா ஓடுற ஃப்ரிட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துருந்துருப்பாங்க. ஃப்ரிட்ஜு எப்பயுமே எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா நமக்கு ஓடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜை வந்து கரெக்டான முறையில் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுற விதம் சரி, இந்த மாதிரி ஐஸ் கட்டிகளாம் அதிகமாக சேர விடாமல் கரெக்டாக பக்குவமாக யூஸ் பண்ணிட்டு வரணும். ஃப்ரீசர் பாக்ஸுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டி எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்தாச்சு. இப்போ தான் ஃப்ரிட்ஜே பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த அடியில் இருக்க அந்த பாக்ஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கழுவி நீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்க அந்த பாக்ஸையுமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீசர் பாக்ஸையுமே லைட்டாக ஒரு துணி வச்சு நீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டேன். இதெல்லாம் தொடச்செடுக்கிற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃபில் தான் இருக்கணும். ப்ளக்குமே பார்த்திங்க அப்படின்னா அன்பிளக் பண்ணி தான் வச்சுருக்கணும். கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே தான் ப்ளக்கை கனெக்ட் பண்ணிட்டுக்கப்புறம் சுவிட்சை ஆன் பண்ணி விடுறோம். இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரிட்ஜை எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. சுவிட்சை ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கூலிங் லெவல் வந்து எந்தளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ஐஸ் ஃபுல்லாக மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமேல ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்துருச்சு. ஐஸ் மலையாட்ட பிடிச்சிருந்த ஃப்ரீசர் பாக்ஸை கொஞ்சோண்டு தூளுப்பை மட்டும் தூவி விட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோன்னு பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எவ்வளோ ஐஸ் கட்டி மழை போல் பிடிச்சிருந்தாலும் அப்படியே பட்டை ஐஸ் பிடிச்சிருந்தா கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸி மெல்ட் பண்ணி எடுக்க முடியும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஐஸ் கட்டி நீங்கள் பிடிக்காமல் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய லெவலில் கட்டி அதிகமாக பிடிக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஆல் கொடுத்துருங்க. கண்டிப்பாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சந்திக்கலாம்.